குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டான நியூ எஜுகேஷன் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பள்ளி கல்லூரிகள் திறப்பு தள்ளி போகிறது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து செய்தியாளர்கள்ட்ட வந்து சந்திக்கும் போது என்ன பண்ணான்னா சொல்லியிருக்காரு, தள்ளி போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அது என்னென்னா வந்து தமிழகத்தில் வந்து கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து குறைஞ்சனால தான் பள்ளிகளை வந்து திறக்கிறதா வந்து அவங்க திட்டமிட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் நவம்பர் 16th அப்போ வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸை வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்றத சொன்னாங்க, அறிவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொரோனா வந்து ரெண்டாவது அலை வீசுகிறோம், சில நேரம் வந்து இப்போ வந்து பருவமழை காரணமாக கொரோனா வந்து ரொம்ப அதிகரிக்கும்ன்றதுக்காண்டி பெற்றோர்களும் பல கட்சியினரும் மாணவர்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா வந்து மேலை நாடுகளில் வெளிநாட்டில் தான் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லாக்டவுன் எல்லாமே போட்டிருக்காங்க. கொரோனா வந்து ரொம்ப வரனால கடுமையாக்கி வந்து அவங்க வந்து ஊரடங்கை வந்து அமல்படுத்தினாங்க மேலை நாடுகளில். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து கொரோனா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரனால தான் பள்ளி கல்லூரிகளை வந்து திறக்கலாம்ன்றதை வந்து முடிவு பண்ணாங்க நவம்பர் 16th அப்போ. ஏன்னா வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் ஆன்லைனில் நடத்துனனால ஆன்லைனில் நடத்தினா வந்து சரியாக வந்து பாடம் புரியாதுன்றதுக்காண்டி சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பள்ளிகளை திறந்தால் மாணவர்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணலான்றதுக்காண்டி தான் நவம்பர் 16th அப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்றதை முடிவெடுத்தாங்க. ஏன்னா கொரோனா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரனால. ஆனால் வந்து இப்போ வந்து நவம்பர் 9th வந்து பெற்றோர்களும் தலைமை ஆசிரியரோட கலந்தே பேசி அவங்களோட முடிவை பொறுத்து ஸ்கூலை திறக்கலான்றது தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கவனத்தில் கொண்டு வந்து முடிவெடுக்கப்படும். பெற்றோர்களும் தலைமை ஆசிரியர் அவங்களோட வந்து அவங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டு அதன்படி வந்து ஸ்கூல் திறக்கலாமா வேணாமான்றத அவங்க வந்து சொல்லுவாங்க. இதுதான் இப்போக்குரிய ரீசெண்டான நியூஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எஜுகேஷன் நியூஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.